हेलो फ्रेंड्स, वेलकम टू अजीज किचन। இன்னைக்கு நாம டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 12 தக்காளி எடுத்துக்கேன், நல்ல பழுத்த பழமா, 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளிக்கு ஒரு வெங்காயம் கணக்கு பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் போல தேங்காய் சில்லி, இவ்வளவு தேங்காய் சில்லி, அரைச்சு பால் எடுத்துக்கணும், ஒரே பால். ஃபர்ஸ்ட் நம்ம தாளிப்பு, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். நம்ம கடுகுளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய், கீரி, ஒரு வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் பிடிச்சி பிடிச்சா, ஒரு தக்காளி. இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். மீதி தக்காளி வெங்காயத்தை நான் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். எல்லாருமே கட் பண்ணி போடுவாங்க, நான் வந்து அரைச்சி கொஞ்சம் ஊத்துறேன். இந்த டைம்ல நம்ம 1 ஸ்பூன் பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி, நல்லா வாசனை வருது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் அந்த கலவையை ஊற்றணும். ஊற்றி நல்லா கிளறி விடணும். நல்லா ஒரு கொதி வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டோம்னா பிரியாணி டேஸ்டில் இருக்கும். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இப்போ இந்த தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காயை அரைச்சி கட்டி பாலாக ஒரே பால் ஒரு 1/2 டம்ளருக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எடுக்கணும். பால் 2-3 பால்லாம் எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். ஒரு 1/4 டம்ளர் அளவு தேங்காய் பால். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம தக்காளி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க சாதத்தில் போட்டு கிளறினோம்னா தக்காளி சாதம் ரெடி. இதுக்கு நம்ம சைடிஷாக உருளைக்கிழங்கு பொரிச்சுக்கலாம், பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம், நாங்கள் முட்டை வச்சுக்கலாம். முட்டையும் நாங்கள் துவையலும் வச்சுருக்கோம். நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாடலில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.